அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே பல பண்டிகைகள் நிறைந்த மாதமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறக்கும் நரசிம்மர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சோழிசிம்புரம் எனப்படும் சோழிங்கர். திருக்கடிகை என்ற திருப்பெயரால் இந்த ஊரை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. கடிகை என்பது ஒரு நாளிகை பொழுத குறிக்கும். ஒரு நாளிகை பொழுது இந்த திருத்தலத்தில் தங்கி இருந்தாலே இந்த தலம் முக்தியை அளிக்கக்கூடிய தலமாக இருக்குது. அதனால தான் திருக்கடிகை என்று இதனை ஆழ்வார்கள் அழைத்திருக்காங்க. நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்த ரிஷிகள் எனப்படும் 7 முனிவர்கள் சோழிங்கர் மலைக்கு மேலே நரசிம்மர் யோக நிலையில் தவம் புரிவதை அறிந்து கொண்டாங்க. 750 அடி உயரம் கொண்ட அந்த மலைக்கு மேலே சென்ற முனிவர்கள் யாகத்தில் இருக்கும் நரசிம்மர் தங்கள் முன்னே வந்து காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டி ஒரு நாளிகை தவம் புரிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சோழசிம்புரம் என்பது மருவி சோழிங்கபுரம் என்று அப்படின்னு நாளடைவில் ஆனதாக சொல்லப்படுது. நாளடைவில் சோழிங்கபுரம் என பேச்சுவாக்கில் மருவி சோழிங்கர் என்றாகிவிட்டது. இந்த கோயிலுடைய வரலாறையும் இங்கே பார்க்கலாம். அனைத்து திருமால் ஆலயங்கள்லையும் காணப்படும் சடாரி இந்த தலத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருப்பது குறிப்பிட வேண்டிய சிறப்பாகவே இருக்குது. வலப்புறத்தில் 51 கிருஷ்ணர் விக்ரத்தையும் மற்றொரு புறம் சிறிய வடிவிலான வரதராஜ பெருமாளையும் தரிசிக்கிறோம். தொட்டாச்சியார் என்னும் பக்தர் வருடந்தோறும் காஞ்சி வரதராஜனின் கருட சேவையை தரிசிப்பது வழக்கமாகவே இருக்குது. வயது முதிர்ந்த நிலையில் அவரால் காஞ்சிக்கு செல்ல முடியாத போது பெருமாளே தக்கன் குளத்தில் அவருக்கு கருட சேவையை காட்டி அருளியதாகவும் ஐதீகம் இருக்குது. அதன் நினைவுறுத்தும் விதமாக தான் இந்த கோயிலில் வரதராஜ பெருமாளை அருள்கிறார் என்று பேரருள் என்றும் அழைக்கப்படுகின்றாங்க. கருவறைய வளம் வரும்போது ஆண்டாள் சன்னதியை தரிசிக்கலாம். எதிரில் ஆழ்வார்களும் ஆச்சியார்களும் அருள்கின்றாங்க. ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான திருவிழாக்கள் இந்த தலத்தில் நடைபெறுகின்றது. இந்த கோயிலுடைய தலபுராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்த பிரகலனதாக காட்சி கொடுத்த நரசிம்மருடைய அவதாரத்தை தாங்களும் தரிசிக்க வேண்டும்னு பாமதேவர், வஸ்திரர், கத்தியபர், அத்ரி, ஜமுத்கனி, கௌதமர், பரத்வஜர் என்ற சப்த ரிஷிகளும் இங்கே வந்து தவம் இருந்தாங்க. விஸ்வமாத்திரர் இந்த தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு வரம் பெற்றாராம். அதுபோல தான் தங்களுக்கும் பெருமாளுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு அந்த 7 சப்த ரிஷிகள் இங்கே தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ராமவதாரம் முடிந்து ஸ்ரீமான் ஆஞ்சநேயரிடம் இந்த மலையில் தவம் செய்ய ரிஷிகளுக்கு அரக்கர்களால் இடைஞ்சல் ஏற்படுத்துகிறாரு. அதை போக்கிவை என்றார். அதன்படி ஆஞ்சநேயர் இங்கு வந்து காளான் கேயான் என்ற 2 அரக்கர்களுடன் சண்டை செய்து அது முடியாமல் போனதால் ஸ்ரீ ராமனை வழிபட்டு அவரிடமிருந்து சங்கு சக்கரங்களை பெற்று அதன் மூலம் அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காப்பாற்றினார் என்று ஸ்தல புராணம் சொல்லியிருக்கு. கடைசியில் ரிஷிகளுடைய தவத்தின பெருமாள் அவர்களுடைய விருப்பப்படி நரசிம்ம மூர்த்தியாக காட்சி கொடுத்தாரு. அந்த அவதாரத்தை தரிசித்து பூரித்து ஆஞ்சநேயரிடம், நீ எனக்கு முன்பாக கையில் சங்கு சக்கரத்துடன் யோகத்தில் அமர்ந்து என் பக்தர்களின் குறையை போக்கி அருள்வாயாக என்று அருளினார். அதன்படி நரசிம்மர் கோயிலில் உள்ள மலைக்கு அருகில் உள்ள சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயராக சங்கு சக்கரத்துடன் அருள்பாலித்து வருகிறார். சோழிங்கர் தலத்தில் நரசிம்மர் அமிர்த வள்ளி தாயார் மற்றும் ஆஞ்சநேயருக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் விசேஷமானதாக கருதப்படுது. இந்த அபிஷேக ஆராதனையை நேரில் கண்டு தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும். நரசிம்மருக்கும் அமிர்தவள்ளி தாயாருக்கும் பால், பஞ்சாமிரதம், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட பல
பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுது. மற்ற மாத வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணியில இருந்து 11 மணி வரை அபிஷேகம் நடத்துவாங்க. ஆனால் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் இந்த அபிஷேகம் காலையில் 7 மணியில இருந்து 9 மணி வரை நடத்தப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அப்படி நடத்தும் போது மட்டும் பெருமாள் கண் திறந்து கண்மூடும் காட்சி வெளிப்படுமா? காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பம்சமாகவும் இருக்கு. கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்து சுப்பிரபாதம் பூஜை நடைபெறும். அது முடிந்ததுமே தர்ம தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறாங்க. காலையில 7 மணி வரை தர்ம தரிசனத்திற்கு அனுமதி இருக்கு. காலை 7 மணியில இருந்து 9 மணி வரை அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 7 மணி வரை தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதா சொல்லப்படுது. அதன் பிறகு பிரார்த்தனை உற்சவம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் கட்டுங்கடங்காத வகையில் இருக்கும் என்பதனால சனிக்கிழமை 2 மணிக்கே பெரியமலை கோவில் நடை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 வரை சாமி தரிசனம் செய்யலாம். சிறிய மலையில் உள்ள ஆஞ்சநேயரை கார்த்திகை வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணி வரை தரிசிக்கலாம். சனிக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6:30 வரை தரிசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 4 மணியில இருந்து 7 மணி வரை பக்தர்களை தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறாங்க. சோழிங்கர் தலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் உற்சவ விழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பெரு திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். தங்க கருட சேவை திருத்தேர் ராமானுஜர் விழா 10 நாட்களும் நடைபெறும். வைகாசி மாதம் நரசிம்மர் ஜெயந்தி வசந்த உற்சவம் வைகாசி கருட சேவை நம்மாழ்வார் விழா 10 நாட்களாக நடைபெறுது. ஆனி மாதம் கோடை திருழா அப்படின்னு 3 நாட்கள் நடைபெறுகிறது. பரத்வர் நிர்ணயம் கருட சேவையும் நடைபெறுமா? ஆதிகேசவ பெருமாளுக்கு வருஷ திருநட்சத்திரமான திருவோண விழாவும் ஆனி மாதத்தில் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் ஆண்டாள் திருவாடி பூர விழா 10 நாட்கள் திருவாடி பூரத்தன்று திருக்கல்யாண புறப்பாடு நடைபெறும். ஆடி பௌர்ணமி கஜேந்திர மோட்ச கருட சேவையும் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவணி மாதத்தில் திருப்பவித்ர உற்சவம் 7 நாட்கள் பெரியமலையில் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி மறுநாள் உரியடி கண்ணனுக்கு பெருமாளுக்கும் 4 வீதி புறப்பாடு நடைபெறும். புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் 10 நாட்கள் பெருமாளுக்கும் தாயார் இருவருக்குமே நடைபெறும். அடுத்ததாக விஜயதசமி. ஐப்பசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் 10 நாட்கள் உற்சவம் நடைபெறும். கடை வெள்ளிக்கிழமை தீபாவளி ஆஸ்தானம் வனபோஜனம் அப்படின்ற விழாக்களும் நடைபெறுதாம். கார்த்திகை மாதத்தில் பெரிய மலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலையும் சிறிய மலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உற்சவ புறப்பாடு நடைபெறும். திருமஞ்சனம் முதலிய விசேஷம் கார்த்திகை தீப திருவிழா சொக்கப்பனை கொளுத்துதல் திருமங்கையாழ்வார் 10 நாள் உற்சவம் அனுமான் ஜெயந்தி சின்னமலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ உற்சவமும் நடைபெறும். மார்கழி மாதத்தில் பகல் 10 திருநாள் வைகுண்ட ஏகாதேசி முக்கோடி துவாதிசி தீர்த்த வாரி உற்சவம் போன்றவை நடைபெறுமா? தை மாதம் பொங்கல் சங்கராந்தி ஆண்டாள் திருக்கல்யாணம் கிரி பிரதட்சணம் தைப்பூசம் அமாவாசை போன்ற உற்சவம் 3 நாட்கள் கொண்டாடப்படுது. மாசி மாதம் மாசி உத்ராட திருநாள் 10 நாளும் மாசி மகம் 3 நாளும் கொண்டாடப்படுது. பங்குனி மாதம் யுகாதி தெலுங்கு வருடப்பிறப்பு உற்சவம் பஞ்சாங்க சிரவணம் பெருமலையில் பங்குனி உத்திர திருக்கல்யாணமும் நடைபெறுது. இந்த சோழியுங்கர் தலமானது வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. திருத்தணி சித்தூர் நெடுஞ்சாலையில் திருத்தணிக்கு 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குன்னே சொல்லலாம். இங்கே செல்ல அரக்கோணத்தில் இருந்து பேருந்து வசதிகளும் இருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் 1000-2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே உள்ள நரசிம்மர் குளத்தில் நீராடினா பிரம்மஹத்தி தோஷம் முதலான சகல தோஷங்கள் நீங்குவதாகவும் ஐதீகம் இருக்கு. வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சன அபிஷேகம் நடைபெறும். அந்த நாளில் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செய்வது விசேஷமாக இருக்கு. தாயார் அமிர்தவள்ளி வேண்டும் வரம் தருபவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை
அனுப்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.